அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பட்டிகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ள வேண்டுமாயின் என்னை பொறுத்தவரையில் நடைபெறவுள்ள ஏலத்திலே மிக முக்கியமான மூன்று வீரர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவனை அமைக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய ஒரு பிளேயிங் லெவனானது ஒரு பலமான ஒன்றாக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதற்கமைய இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் தற்பொழுது 16 வீரர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற போதிலும் என்னை பொறுத்தவரையில் 8 இடங்கள் தான் மிகச்சிறந்த முறையில் ஒரு பலமான இடங்களாக நிரப்பப்பட்டிருக்கின்றன. எனவே நடைபெறவுள்ள ஏலத்திலே மூன்று வீரர்களை அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. இதற்கமைய அந்த மூன்று வீரர்களும் யார் யாராக அமைவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மிகச்சிறந்த வெளிநாட்டு சகலதுறை வீரர் என்கின்ற அடிப்படையில் ஒரு வீரரும், அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் இன்னொரு வீரரும், அதற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த இந்திய சுழற்பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் இன்னொரு வீரருடைய தேவையும் காணப்படுகிறது. எனவே இவ்வாறான மூன்று வீரர்களை பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுடைய குழாமிலே காணப்படுகின்ற ரோஹித் சர்மா, இசன் கிஷன், டெபால் பிரிப்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, டிம் டேவிட், ஜோப்ரா ஆச்சர், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகிய வீரர்களை கொண்டமைந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். எனவே அவர்கள் இவ்வாறான மூன்று வீரர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே சேர்த்துக் கொள்வதற்காக இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் ஒரு வெளிநாட்டு சகலதுறை வீரர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பெருமளவு டார்கெட் பண்ணுகின்ற வீரர்களாக பென் ஸ்டோக், சாம் குரான் ஆகிய வீரர்கள் தான் காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை இவர்களால் பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே காணப்பட்டது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 20 கோடியே 55 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகையுடன் தான் இவர்கள் களமிறங்குகின்றார்கள். இவர்களை விட அதிக தொகைகளுடன் எஸ்ஆர்எச், பஞ்சாப் கிங் போன்ற அணிகளும், இவர்களுடன் சமபலம் பாய்ந்த அணிகளாக சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிகள் இருப்பதன் காரணமாக இவர்களை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் அமைவதன் காரணமாக அதற்கு அடுத்தபடியாக காணப்படுகின்ற டஸ்டின் ஷானக்க, ஜெசன் கோல்டர், கெமரோன் கிரீன் மற்றும் சைபுல் ஹசன், சிகண்டர் ராசா போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை தான் இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. எவ்வாறு பார்த்தாலும் இந்த 5 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொண்டால் கூட இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பிளேயிங் லெவனை பலப்படுத்துவதற்கு போதுமானதாக அந்த வெளிநாட்டு சகோதர வீரர் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலும் கெமரோன் கிரீன் மற்றும் ஜெசன் கோல்டர் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரரைத்தான் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பது எனது கண்ணமாக காணப்படுகிறது. அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பிளேயிங் லெவனை பலப்படுத்திக் கொள்ள வேண்டுமாயில் கட்டாயம் ஒரு இந்திய வேகப்பந்து வீச்சாளருடைய தேவை காணப்படுகிறது. அவர்களுடைய குழாமிலே ஜஸ்பிரீத் பும்ரா மட்டுமே காணப்படுகிறார். மற்றும் அர்ஜுன் டெண்டுல்கர் போன்ற வீரர்கள் காணப்பட்டாலும் அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுமா என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. எனவே இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மிக பெரிதாக டார்கெட் பண்ணுவது சிவம் மாவியே என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே என்னை பொறுத்தவரையில் அதிகளவான தொகைகளை வெளிநாட்டு சகலதுறை வீரர்களுக்கு செலவு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் அமைந்திருப்பதன் காரணமாக இந்த சிவம் மாவி அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மிக முக்கியமாக வாங்கிக் கொள்வார்கள் என்பது எனது கண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து அவர்களிடம் கிருத்திக் சோகன், கார்த்திகேயா போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கின்ற போதிலும் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே ஸ்ரீஹாஸ் கோபால் அல்லது மயன் மார்க்கண்டே போன்ற வீரர்களிருந்து ஒரு வீரரை பெற்றால் அவர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே பயன்படுத்திக் கொள்வதன் காரணமாக அவர்களுடைய பிளேயிங் லெவனானது மேலும் பலப்படுத்திக் கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.